அனைவருக்கும் வணக்கம். நமக்கு என்னென்னா டெய்லி பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இந்த நிமிஷம் எந்த பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அதுலேருந்து எப்படி வெளில வர்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் பிரச்சனையை தீர்க்க வழிகள் அப்படின்னு அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்கார். அவர் நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவரே தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டார். இந்த தப்பை பண்ண போகிறா அப்படின்னு அவருக்கு தெரியாது, தப்பு பண்ணிட்டார். அவர் செஞ்ச தப்பை யாரை ரொம்ப கோபப்படுத்திடுச்சுன்னா ஒரு முனிவரை ரொம்ப கோபப்படுத்திடுச்சு. அந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா அதனால் அந்த அரசனுக்கு சாபம் கொடுக்குறார். என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, நீ வந்து நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு என்ன தண்டனைனா நீ வந்து பன்னியாக மாறி சுற்றணும் அப்படின்னு சொல்லி, நீ அதுலேருந்து வெளிலே வர முடியாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு முனிவர் கோபமாக போயிட்டார். இதை கேட்ட அரசனோட பையன் கடந்து தவிக்கிறான், அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராடி பார்க்குறான், முடியல. கடைசியாக வந்து கேட்கும்போது மன்னர்கிட்டயே கேட்கும்போது அவர் சொன்னாராம், எனக்கு இந்த பன்றியோட வாழ்க்கை வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்குது, சாக்கடையிலெல்லாம் போய் திரியணும், நீ அதனால் என்ன பண்ணிவிட்டு நாளைக்கு என்னை வெட்டி கொன்னுடு அப்படின்னு சொன்னாராம். பையனுக்கு மனசே வரல, இருந்தாலும் அப்பாவோட பேச்சை மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்காக போகிறான். அப்படி போகும்போது அவர் சொல்கிறாராம், இப்போ நான் இவ்வளோ நாள் மனுஷனாக வாழ்ந்துட்டேன், இந்த பன்றி உருவத்தில் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்து பார்க்குறேன், ஒரு மாதம் கழித்து வந்து நீ என்னை விட்டு, நான் அந்த ஒரு மாதம் அதுக்குள்ளே அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வாழ்ந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான். அதுக்குள்ளே இவர் அரசனா பன்றியை மாறிட்டார் இல்லையா, இவர் தனக்கு ஒரு பெண் பன்றியை துணையாக தேடிக்கிட்டார். அது கொஞ்சம் நாளையில் கர்ப்பம் அணிச்சு இவங்களுக்கு குழந்தைங்க பிறந்தாங்க. அந்த குழந்தைங்கள வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதம் கழித்து அவரோட பையன் அதே மாதிரி வெட்டுறதுக்காக கத்தியோடு வந்தான். அப்போ அவர் சொல்கிறாரு, வேணாம்ப்பா, ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு துணை கிடச்சிருச்சு, எனக்கு ஒரு பசங்க கிடச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் என் பசங்களோட சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நீ வா அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு மாதம் கழித்து அதே மாதிரி கத்தி எடுத்துகிட்டு வரான் வெட்டுறதுக்கு. அப்போ சொல்கிறாரு அந்த பன்றியாக மாறின அரசன் சொன்னார், வேணாம்ப்பா, இந்த வாழ்க்கை வந்து எனக்கு பழகிடுச்சு, நான் என் குழந்தைங்க இங்கே இருக்க இந்த மனைவியோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் இப்படியே கடைசி காலம் வரைக்கும் விழுந்துட்டு என் உயிர் எப்போ போகுதோ போகட்டுப்பா, நீ அதுக்குள்ளே இந்த நாட்டையும் உன்னோட அம்மாவையும் இந்த மக்களையும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பையனை அனுப்பி வச்சுட்டாராம். நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மூணே வழி. ஒன்று, பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வழி தேடுறது. ரெண்டாவது, அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது. மூணாவது, அந்த பிரச்சனையை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிறது. நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா பிரச்சனையை அப்படியே ஏற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை மாற்றி வாழ பழகிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் ஒன்று மூணே வழி, பிரச்சனைன்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வை எந்த வழியில் செலக்ட் பண்ணணும், அதில் எப்படி தேர்ந்து எடுக்கணும், அந்த தீர்வை வந்து எப்படி அவங்க எடுத்துகிட்டு போனால் எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களால வெளியில் வர முடியும், மற்றவங்களுக்கும் அந்த தீர்வுனால எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன சின்னதுலேருந்தே புரிய வைக்கணும். நம்ம வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையாக இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கலாம், சும்மா ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கணும். ஆனால் அதை வந்து எப்படி அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும், அதை எப்படி அவங்க ஸ்மூத்தாக கொண்டு போகணும், அதை எந்த பாதையை அவங்க எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.